ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலையும் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகா சிவராத்திரி அன்னைக்கு லிங்கோத்பவ நேரம். நைட்டு 11:00 12 ஒரு மணி வரைக்கும் இந்த லிங்கோத்பவ நேரம் வந்து வருது. லிங்கம் உருவான நேரம் அந்த நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. 4 கால அபிஷேகங்கள் நடக்கும். நீங்கள் வந்து நெய்யில் அபிஷேகம் பண்ணலாம், தயிர் பால், அதுக்கப்புறம் தேன் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. பஞ்சாமிரத அபிஷேகம், பழ அபிஷேகம், வந்து அன்னாசி பழ அபிஷேகம், மாதுளம் பழங்களால் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று. லிங்கோத்பவத்துக்கு நீங்கள் வீட்டில் லிங்கம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அபிஷேகம் பண்ணுங்கள். விபூதி, மஞ்சள், குங்குமம், தண்ணீர், இளநீர், இதனால் அபிஷேகம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கோடி புண்ணியம் வரும். அதுவும் அந்த நைட் அந்த 11 மணி லிங்கோத்பவ நேரத்தில் நீங்கள் வந்து பண்ணும் பொழுது மிக சக்தி வாய்ந்த நேரம் அந்த நேரம். கண்விழித்து மவ சிவ மவ சிவங்கிற மந்திரம் சொல்வது, ஓம் நம சிவாயங் மந்திரம் சொல்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. எழுதலாம், கண்மொழித்து எழுதலாம். நீங்கள் எழுதிட்டு வரும்பொழுதும் உங்களுக்கு வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வில்வ இலைகளை சாப்பிடுங்க, வில்வ தீர்த்தம் வைத்து வழிபடுங்க. தீர்த்தம் வந்து நீங்கள் தெளிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க. வில்வம் சாப்பிடுங்க கண்டிப்பாக, ரொம்ப ரொம்ப சுபிச்சமான ஒரு பழங்கள் கொடுக்கக்கூடியது, கோடி புண்ணியங்கள் குடிக்கக்கூடியது. லிங்கோத்பவ நேரத்தில் நீங்கள் வந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவது கண் விழித்து நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய 7 தலைமுறை சாபங்கள் நீங்கி மிகப்பெரிய புண்ணிய கடாச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வழிபாடு நேரம் அது. மகா சிவராத்திரி, மகா சனி மகா பிரதோஷம் வருவது, 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் நிறைய கிடைக்கும். ஒவ்வொரு பழங்கள் ஒவ்வொரு பொருள்களால் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுவதற்கு அவ்வளோ பலன்கள் இருக்கின்றன. இந்த பலன்கள்லாம் நிறைய விதமான பலன்கள் இருக்குது. அந்த மாதிரி பலன்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன், தொடர்ந்து பாருங்கள். யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாராகி அம்மனோட அருளும் சிவன் அருளும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம்.